வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது சாட்டர்டே மத்தியான ரொட்டீன். புடலங்காய் தான் பண்ண போகிறேன். ஏற்கனவே வச்ச மாங்காய் தொக்கு நிறையவே மிச்சம் இருக்குது. ஸோ அதை சாப்பாட்டில் போட்டு கலந்துக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. தொட்டுக்க புடலங்காய் காய் நான் வேறு மாதிரி பண்ணுவேன் ரெகுலராக. இந்த தடவை இந்த ரெசிபி யூடியூப்பில் பார்த்து தான் ட்ரை பண்ணுறேன். நல்லா கொஞ்சம் நல்லெண்ணெய் நிறைய விட்டுட்டு, கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை தாளிச்சிட்டு, கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுட்டு, கொஞ்சம் பெருங்காயமும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். லைட்டாக ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காயும் போட்டுடலாம். நான் பொதுவாக பண்ணும்போது புடலங்காய் வேக வச்சு பண்ணுவேன். இந்த ரெசிப்பியில் அவங்க தனியாக வேக வைக்கலை. ஸோ அப்படியே நானும் காப்பி அடித்தாச்சு. கொஞ்சோண்டு மஞ்சப்பொடியும் உப்பும் போட்டுட்டு நான் கொஞ்சம் மூடி வச்சு தான் பண்ணினேன். ஏன்னா எனக்கு வேகுமா வேகாதான்னு ஒரு சந்தேகம். மிளகாப்பொடி நான் ரொம்ப கம்மியாக போட்டுக்கிட்டேன், பாப்பா சாப்பிடுவான்றதுனால. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி வரப்பொடி, ரெண்டும் போட்டுட்டு திருப்பி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு திரும்பி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டேன். நல்லா வெந்துருச்சுன்னா நம்மளுக்கு சாப்பிடும்போது புடலங்காய் நல்லாயிருக்கும். நடுவில் மில்கி பார் பாப்பா எடுத்துகிட்டு வந்தா. ஸோ அதை பாதியாக கட் பண்ணி நான் பாதி அவள் பாதி ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். மில்கி பார் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு 5 ஸ்டார் பிடிக்கும். உங்களுக்கு என்ன சாக்லேட் பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், புடலங்காய் ரெடி ஆகிடுச்சு. உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அந்த ரெசிபி சொல்லியிருந்தவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் தான். ரொம்ப நல்லா இருந்தது, நல்ல கிறிஸ்பியாக நல்லா இருந்தது. ரூமில் பாப்பாவோட ஷெல்ஃப் அடுக்கணும், ஸ்கூல் திறக்க போகுது. ஒரே குப்பையாக போட்டு வச்சுருந்தா, அதனால் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக அடுக்கணும். புக்ஸ் தனியாக, நோட்ஸ் தனியாக, மீதி புக் நோட்லாம் அவளோட பேக் உள்ள இருக்குது, தேடி எடுத்து திருப்பி அடுக்கணும். நிறைய சார்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருந்தா பாப்பா. ரூமை பார்த்திங்கன்னா பயங்கர குப்பையாக போட்டு வச்சுருந்தா. கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணோம். பாப்பா க்ளீன் விட்டதுனால கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் எடுத்து வெளியில் போட்டுட்டா. அவளோட யூனிஃபார்ம், டையி, பெல்ட்டு எல்லாமே எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு பாப்பா பண்ண சார்ட் ஒர்க்லாம் எடுத்து மேலே வச்சுட்டேன். ஏன்னா கீழே இருந்தால் கசக்கி ஏதாவது வீண் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே தூக்கி வச்சாச்சு. அவ்வளோதான், அடுக்கி முடித்தாச்சு. தேங்க்யூ ஸோ மச், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை பை.